அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலவாதுல்லாஹி வஸ்ஸலாமுஹு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்ஸலீன் நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பாத். தஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதை ஹுஸ்னா வஇன் ஜாஹதாக அலா லிதுஷ்ரிக பிஹி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஉஹுமா இளைய மர்ஜிஉக்கும் ஃபவுனபியுக்கும் பிமா குந்தும் தஅமலூன். அன்பிற்குரித்தான சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பிற கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன ஒரு சுன்னத்தான இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கின்றோம். அன்பிற்குரித்தானவர்களே, நேற்று இறைவசனங்களும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய நபித்தோழர்களும் என்ற தலைப்பில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இறக்கப்பட்ட வசனங்களை பற்றி பார்த்தோம். இன்றைய தினம் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவுக்காரர்கள் ஒருவர். மட்டுமல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதன்மையானவர்களில் இவர்களும் ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல்வேறு நிலைகளில் பக்கபலமாக இருந்து துணை புரிந்தவரும் இவர். உமருல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு பிறகு யார் ஹலீஃபாவாக நியமிக்கப்பட வேண்டும் என்று ஒரு ஆலோசனை குழு அமைத்தார்களே, அந்த குழுவில் இடம்பெறக்கூடியவரும் இவருவர். ஆக இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை எடுத்து சொல்லுகிறான். சூரத்துல் அன்கபூத் என்கிற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாம் மனிதர்களுக்கு தங்களுடைய பெற்றோர்களிடம் அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வசிய செய்திருக்கிறோம். வசித்து நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னாக்கா, மரண சாசனம் அப்படித்தானே, மௌத்தா போகும்போது என்ன சொல்றாங்களோ அதான் வசியத்தை நினைச்சிட்டு இருக்கிறோம். வசியத்தில் சொன்னால் வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய விஷயம், அதற்கு தான் வசியத் சொல்லுவோம். அல்லாஹ் வசிய செய்யறான், வசைனல் இன்சான, நாம் இன்சானுக்கு வசிய செய்தோம். என்ன, பெற்றோர்களோடு அழகாக நடந்து கொள்ள வேண்டும். வைன் ஜாஹதா கலி துஷி கபி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துதிஉஹுமா. பெற்றோர்களோடு அழகியவர் நடந்து கொள்ள வேண்டும், ஆனால் அதே சமயத்தில் அந்த பெற்றோர்கள் உங்களுக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்தில் எனக்கு இணை வைக்கும்படி ஷிர்க் செய்யும்படி கட்டளையிட்டால் அதற்கு நீங்கள் ஒருபோதும் துணை போகக்கூடாது. மட்டுமல்ல, திரும்ப நம்மகிட்ட திரும்ப இளைய மறுக்கும் என்பால் தான் நீங்கள் மீண்டு வர வேண்டும். நான் செய்தவற்றிற்கான சரியான தகவலை நான் உங்களுக்கு அறிவிப்பேன் என்று அல்லாஹ் திருமறைக்கன் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தினுடைய பின்னணியில் யாரை பற்றி சொல்லப்படுது தெரியுமா? நான் சொன்ன அந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஅத் பின் அபி வக்காஸ் யாருன்னு தெரிஞ்சுன்னா, பத்து நபித்தோழர்கள், சொர்க்கத்திற்கு நரணாமல் சொல்லப்பட்ட பத்து நபித்தோழர்கள் இவரும் ஒருவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த பத்து நபித்தோழர்கள் பற்றி யாருக்கா தெரியும்? அந்த பத்து நபர் யாருன்னா, கிரிக்கெட் மேட்ச்ல இவங்க யாரு அவன் யாரு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அப்படிதானே? உலக அரசியல், அந்த அரசியல், இந்த கட்சி, இந்த அலையன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. நாம் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு மிகப்பெரிய தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை செய்த அந்த சஹாபா பெருமக்கள், அவர்களை பற்றி தெரியலன்னு ஆச்சரியமா இருக்கு. சொர்க்கத்திற்கு நன்மாரம் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்கள் ஒருவர் இவர், மற்ற ஒன்பது பேர் யார்? ஆனா ஒன்னு ரெண்டாவது பேர் சொல்லுங்களேன், அது மட்டும் நாலு ஹலீஃபா மட்டும் கரெக்டா வந்துடும் அப்படித்தானே? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, ரிஸ்வானுல்லாஹி அஜ்மயீன். அப்போ சஅத் பின் அபி வக்காஸ் சேர்த்துங்க, தல்ஹா பின் உபைதுல்லாஹ், அப்து ரஹ்மான் இப்னு அவுஃப். அப்போ இந்த பத்து நபர்கள் நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கவாதிகள் என்று உலகத்திலேயே சான்று வழங்கப்பட்டவர்கள். அந்த சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் தன்னுடைய பதினேழாவது வயதில் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இந்த சஅத் பின் அபி வக்காஸுடைய பண்பு என்ன தெரியுமா? பெற்றோர்களும் ஒரு நல்ல பிள்ளை, உம்மா ஆப்பா பிள்ளைன்னு சொல்லுமா இல்லையா,
பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய, பெற்றோர்கள் மீது அதிகமாக பாசத்தை செலுத்தக்கூடிய நபர் தான் இந்த சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள். இந்த சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயம் அவருடைய தாயாருக்கு தெரிந்த பொழுது தாயார் அதிருப்தி அடைகிறார்கள், அவர்களுக்கு விருப்பம் இல்லை. உடனே தன்னுடைய அருமை மகனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, பாப்பா நீ வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாக ஒரு தகவல் எனக்கு கிடைத்தது உண்மையான்னு கேட்குறாங்க. அவர் சொல்லுகிறார், ஆம் தாயே உண்மைத்தான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேனுங்கிறாங்க. வேண்டாம் விட்டுடு, முகம்மதை ஃபாலோ பண்ணாத, உன்னுடைய மூதாதிர்களின் மார்க்கம் எதுவோ அந்த மார்க்கத்தை மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மார்க்கம் வேண்டாம்னு சொல்கிறார்கள். அன்பால் திருத்த பார்க்குறாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு விலை உண்டு, எல்லா மனிதனுக்கும் விலை உண்டு, ஆனால் உண்மையான கொள்கைவாதி விலைக்கு வாங்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு மனிதனுக்கு 100,000 ரூபாய் கொடுத்தா அதெல்லாம் முடியாதுங்கம்மா. 1 கோடி, 1 மில்லியன், 1 பில்லியன்னா விழுந்துருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை ஏற்று வைத்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரம் பேசினாங்களா இல்லையா? ஆட்சி அதிகாரம் வேணுமா அல்லது பொருளாதார வசதி வேணுமா, இப்படிலாம் பேரம் பேசினாங்களா இல்லையா? உண்மையான கொள்கைவாதியை பொறுத்த வரைக்கும் விலைக்கு வாங்கவே முடியாது, கொள்கைகள் திருப்பவும் முடியாது. அந்த அடிப்படையில் அந்த தாய் பாசத்தை வச்சு அவங்களை வளைக்க பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, வேண்டாம்மா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, அதுக்கு ரொம்ப பிடிச்ச மார்க்கமாக இருக்குது, எனவே நான் விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்களுடைய தாயார் சொல்கிறார்கள், மகனே உங்கள் முகம்மது என்பவர் பெற்றோருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஆமாம். பெற்றவங்க பேச்சை கேட்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமாம். நான் சொல்கிறேன், பெத்தவ சொல்கிறேன் நான், இப்போ கேளு என் பேச்சு, முகம்மதுடைய மார்க்கத்தை விட்டுடு. அப்படி தான் உனக்கு முகம் போதிச்சாரு, பெத்தவங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணும்னு சொன்னாரா இல்லையா? அப்போ நான் உன்னை பெத்தவ, என்னுடைய பேச்சை நீ கேட்டு நடக்க வேண்டும்னு சொன்னபோது அவங்க சொல்கிறாங்க முடியாதுமாங்கிறாங்க. சரி, இவர் இப்படியெல்லாம் வழி கொண்டு வர முடியாது என்று வேறு ஒரு திட்டத்தை போடுகிறார் அவங்களுடைய தாயார். என்ன திட்டம்? என்னுடைய அருமை மகனே, நீ என் மீது ரொம்பவே பாசத்தை வச்சிருக்கிற, பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளை என்று ஊரில் பெயர் எடுத்திருக்கிற, உன்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், பெற்றோர்களுக்கு அடிபணிந்து செல்லக்கூடிய பிள்ளை என்று எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட சூழலில் நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க, என்னுடைய வார்த்தையை நீ கேட்காமல் போனால், நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நீ கட்டுப்படாமல் போனால், நான் ஒருபோதும் உண்ணவும் மாட்டேன் பருகவும் மாட்டேன் என்று ஒரு மிகப்பெரிய சபதத்தை ஏற்றுக்கிறாங்க. நான் சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்க மனசு தாங்கலை, சாத் பின் அபி வக்காஸ் மனசு தாங்கலை. என்ன செய்கிறாங்க? கொள்கையா பெற்றோருடைய பாசமா, இரண்டுக்கினுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டம், கொண்ட கொள்கையை கைவிட முடியாது என்ற அடிப்படையில் சொல்கிறாங்க, வேண்டாமா நீ இப்படியெல்லாம் சபதம் செய்யாதே, நான் ஒருபோதும் நான் மேற்கொண்ட அந்த கொள்கை விட முடியாதுங்கிறாங்க. அப்புறம் தாய் சொல்ல முடியவே முடியாது, நான் உண்ணவும் மாட்டேன் குடிக்கவும் மாட்டேன் தூங்கவும் மாட்டேன், என்னை நானே வருத்திக் கொள்வேன் என்று சொல்லி விரட்டுகிறார்கள். சொல்லோடு நிற்கவில்லை, செய்தும் காட்டிய 3 நாள் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருந்து அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு இறுதியாக மயக்க நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் சாத் பின் அபி வக்காஸ் ரதியல்லாஹுடைய உறவுக்காரர்கள் எப்படியாவது இந்த சாத் பின் அபி வக்காஸை தன்னுடைய தாய்க்கு முன்னால் கொண்டு நிறுத்தி நிலைமைகளை பார்த்து பரிதாபப்பட்டு மனம் இறங்கி அவர் கொள்கையை கைவிட்டு விடுவார் என்ற எண்ணத்தில் கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட சக்கராத் நிலைக்கு போயிடுறாங்க அவங்க. அந்த நேரத்தில் சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் தன்னுடைய தாயை பார்த்து சொல்கிறார்கள், யா உம்மா, என்னுடைய அருமை தாயே, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கொள்கை ரீதியாக எதிரியாக இருந்தாலும் தன்னுடைய கருத்துக்கு மாறு கருத்து உள்ளவராக இருந்தாலும் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க, பாசம் ததும்ப சொல்லுகிறார்கள், யா உம்மா என்னுடைய அருமை தாயின்னு சொல்கிறாங்க. பெற்றோர்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க பாருங்கள். பொதுவாக நாம் பெற்றோர்களுக்கு எப்படி மதிக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஒரு சிலை வணங்கக்கூடிய பூசாரியாக இருந்த போதிலும் கூட எப்படி கூப்பிட்றாங்க தெரியுமா? யா அபதி, என்னுடைய அருமை தந்தை என்ன கூப்பிடுறாங்க. அந்த இடத்துலையும் தன்னுடைய தந்தை மீது பாசத்தை செலுத்துறாங்க, யா அபதி என்னுடைய அருமை தந்தையே. அபி என்ன என்னுடைய தந்தை சாதாரணமா, அபதிங்கும் போது அங்கு பாசம் வெளிப்படும், என்னுடைய அருமை தந்தையேங்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கணும், பெற்றோர்களுக்கு நாம் எந்த அளவுக்கு மதிப்பு தர வேண்டும் இஸ்லாம் சொல்லுகிறதோ அந்த அளவுக்கு இந்த சமுதாயம் தரவில்லை என்று தான் சொல்லணும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், ரஹிம அன்ஃபு சும்ம ரஹிப அன்ஃபு சும்ம ரஹிப அன்ஃபு. சஹி முஸ்லீம் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு இருக்கிறார்கள், ரஹிம அன்ஃபு அவருடைய மூக்கு மண்ணைக்கப்பட்டும் அவர் நாசமாகட்டும் நாசமாகட்டும் மூன்று முறை சொன்னபோது நபி தோழர்கள் கேட்கிறார்கள், மன் யா ரசூலல்லாஹ், யார் நாசமா போட்டு சொன்னீங்க நீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், மன் அதரக அபவைஹி இந்தல் கிபரி அஹதுஹுமா அவ் கிளைஹிமா ஃபலம் யதுஹிலில் ஜன்னா. எவர் தன்னுடைய பெற்றோர்களில் ஒருவரையோ இருவரையோ வயோதிகளில் அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கம் சென்றடையவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே பெற்றோர்களை அவர்கள் முதியவர்கள் ஆகும் போது அவர்கள் எந்த அளவுக்கு அரவணைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பெற்றோர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் திருமறை குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா. உங்களுடைய பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ முதுமை அடைந்து விட்டால் அவங்கள அதட்டி பேசாதீங்க, சீன்னு கூட சொல்லாதீங்க. வஃபீத் லஹுமா ஜனாஹல் லுல்லி மினர் ரஹ்மா, அவர்களுக்காக உங்களுடைய பணிவை காட்டுங்கள். வகுர் ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் நான் சிறு வயதில் இருக்கும் போது எப்படி என் மீது பாசம் பொழிந்து என்னை பராமரித்தார்களோ கிட்டத்தட்ட அவர்கள் முதுமையில் குழந்தை நிலைக்கு வந்துட்டாங்க. எனவே அவர்கள் மீது இரக்கம் காட்டு, பாசம் பொழி என்று துவா செய்யும்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்முடைய சமுதாயத்தில் இறந்து விட்டால் உயிரோடு பெற்றோர்களுக்காக எத்தனை பேர் துவா செய்கிறோம்? ஏதோ இறந்துட்டாங்க கொண்டு போய் அடைக்கிட்ட முடிஞ்சு போச்சு மறந்துடும், அப்படி அல்ல. ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். சஹி முஸ்லிம் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார், இறைத்தூதர் அவர்களே, என்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் பணிவிடை செய்தோம், எல்லா பணிவிடையும் செய்தோம், அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. இறந்து போன பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்குங்கிறாங்க, அஞ்சு கடமை சொல்கிறாங்க. அஞ்சு விஷயம் தெரியுமா? அஞ்சு விஷயம் தெரிஞ்சால் தான் நம்ம செய்ய முடியும், தெரியாமல் இருந்தால் எப்படி நான் செய்ய முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆனால் இறந்த பிறகும் கூட நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குங்கிறாங்க. அதில் முதலாவது அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்காக நீங்கள் துவா செய்வது. ஹதீஸ்ல இருக்கா இல்லையா, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய எல்லா நல்லறங்களும் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். மூணே மூணு விஷயம்தான் பின்தொடரன்னு இருக்கா இல்லையா, அதில் ஒன்று என்ன, வலதுன் சாலிஹும் எதுலகு, சாலிஹான குழந்தை, பெற்றோர்களுக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான நல்ல குழந்தை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்களா இல்லையா, அந்த ஹக்கு நாம் நிறைவேற்றி ஆகணும். நாம் அன்றாடும் நம்முடைய பெற்றோர்களுக்காக வேண்டி துவா செய்யணும். ஃபஸ்ட்டு அஸ்ஸலாத்து அலைஹிமா. இரண்டாவது என்ன, அல் இஸ்திஃபாரு லஹுமா, அந்த இருவருக்காகவும் நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் குற்றம் குறைகள் செய்திருப்பார்களேயானால் ஒரு அருளை கொண்டு அவர்கள் மன்னித்துவிட ரப்பே அப்படின்னு அவங்களுக்கான பாவ மன்னிப்பு தேட அழுது துவா கேட்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் பெற்றோர்களுக்கு சில உயர்ந்த பதவிகள் கொடுக்கும்போது கேட்பாங்க, இது எதனால் என்ன, உன்னுடைய பிள்ளைகள் உலகத்தில் உனக்காக இஸ்திஃபார் செஞ்சாங்க இல்லையா, பாவ மன்னிப்பு தேட, அதனுடைய பிரதிபலியும் தான் இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் சொல்லுவான். எனவே பெற்றெடுத்த அந்த தாய்மார்கள் பெற்றோர்களுக்கு தந்தைகளுக்கு நாம் என்ன செய்யணும், உயிரோடு இருந்தாலும் இறந்து விட்டாலும் இந்த துவா கண்டிப்பாக, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரங்கிற பிரார்த்தனை என்பது இறந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லா இரண்டு நிலைகளும் செய்யக்கூடிய பிரார்த்தனை மறந்துவிடக்கூடாது. அதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுத்தந்த பிரார்த்தனை, சாதாரண மனிதர் கற்றுத்த பிரார்த்தனை அல்ல. நம்மை படைத்த ரப்பு, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக, பெற்றோர்கள் இல்லை என்றால் நாம் நமக்கு முகவரி இல்லை அதானே, நமக்கு முகவரி யார் கொடுத்தா, என்னுடைய பெற்றோர் தானே எனக்கு முகவரி கொடுத்தாங்க, என்னுடைய பெற்றோர் இல்லையானால் நான் இந்த உலகத்தில் இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் படைத்தான் என்னை, இருந்தாலும் யார் மூலமாக படைத்தான். எனவே தான் ரப்புல் ஆலமீன் திருமுறை குர்ஆன்ல தன்னோடு சேர்த்து சேர்த்து பெற்றோர்களுடைய விஷயம் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்மானிச்சுட்டேன் என்ன, அல்லாஹ் தஅபுது இல்லா 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 இய்யா, அல்லாஹ் மட்டுமே வணங்க வேண்டும் என்றும், வபில் வாலிதீன் இஹ்சானா,
பெற்றோர்கள் நலமாக நல்ல விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கிறான் என்று தன்னுடைய இபாதத்துக்கு பிறகு பெற்றோர்களுடைய கடமையை பற்றி சொல்லி காட்டுகிறான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம். படைத்தரம் பவராக இருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்கு வருவதற்கு, நம்மளுடைய முகவரி தந்ததற்கு, நாம் வளர்வதற்கு, ஆளாகுவதற்கு அதற்கு யார்? பெற்றோர்கள் காரணம் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் பெற்றோருடைய கடமையை மிகவும் இஸ்லாம் வழி சொல்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதல் என்ன? அஸ்ஸலாத்து அலைஹிமா, அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். இரண்டாவது என்ன? அல் இஸ்திக்ஃபாரு லஹுமா, அந்த இருவருக்காக வேண்டி நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மூன்றாவதாக வஇன்ஃபாது அஹதிஹிமா மின் பஅதிஹிமா, அவர்கள் இருவரும் ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருந்தால், வசியத்து செய்திருந்தால், அந்த வசியத்தை அவர்களுக்கு பிறகு நாம் நிறைவேற்றணும். பொதுவாக வசியத்துடைய சட்டம் தெரியும், இறந்தவர் வசிய செய்ய வேண்டுமானால் அவருடைய சொத்தில், செல்வத்தில் மூன்றில் ஒரு பகுதியை மட்டும்தான் வசிய செய்ய முடியும். அஸ்பர் இஸ்லாமிக் லா, மூன்றில் ஒரு பகுதியை செய்ய முடியும், ஒன் தேர்ட் தான் வசிய செய்ய முடியும். அதற்கு மேல் வசிய செய்திருந்தால் அந்த வசிய செல்லுபடி ஆகாது. எப்போ செல்லுபடி ஆகும்? மற்ற வாரிசுகள் அதை ஏற்றுக்கொண்டால், அவருக்கு பிறகு இருக்க வாரிசு இருக்காங்களே, அந்த வாரிசில் ஏற்றுக்கொண்டால், சரி பாப்பா இப்படி வசி செஞ்சிட்டாங்க, ஒன் தேடுக்கு மேல வசி செஞ்சிட்டாங்க, அல்லது என்னுடைய தாய் ஒன் தேடுக்கு மேல வசி செஞ்சிட்டாங்கனாக்கா அந்த வசியத்தை நிறைவேற்றலாம். ஆனால் வாரிசுகள் அனுமதி கொடுக்காவிட்டால் ஒன் தேடல மட்டும்தான் வசிய செல்லுபடிவாகும் என்பது இஸ்லாமிய சட்டம். இங்க புரிஞ்சுக்கணும். என்ன வசியத்து செஞ்சிருக்கலாம்? பள்ளி வாசலுக்கு ஏதாவது கொடுங்க, அல்ல மார்சா கட்டி கொடுங்க, அல்ல ஏழைகளுக்கு உதவுங்க, ஏதாவது வசி செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த வசியை செய்திருப்பார்களே, ஆனால் அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். மூணாவது. நான்காவதாக வசீலத்து ரஹீம் அல்லதி லா தூசலு இல்லா பிஹிமா, உறவு முறைகளை பேணுவது, அவர்கள் மூலமாகத்தான் உறவு முறை பேணப்படும். ஏன்னா உமா பாப்பாவுடைய அந்த உறவு முறைகளை மெயின்டைன் பண்ண சொல்லுது. ரெண்டாவது செய்வாங்க, உமா பாப்பா இறந்த பிறகு அந்த உறவே அற்று போயிடும். அப்படி இல்லை, என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எந்த உறவை அவர்கள் பேணி பாதுகாத்தார்களோ அவர்களுக்கு பிறகு அந்த உறவுகளை பேண வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஐந்தாவதாக இக்ராமு வைஃபிஹிமா, அவர்கள் எவர்களை எந்த விருந்தாளிகள் உபசரித்தார்களோ அவர்களை நீங்க என்ன செய்யணும்? கண்ணியப்படுத்தணும். இந்த ஐந்து அம்சங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேட்ட நபருக்கு பதில் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரித்தார்களே, பெற்றோர்களுக்கு இஸ்லாம் தரக்கூடிய முக்கியத்துவம் என்பதை நாம் நன்றாக புரிஞ்சிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் என்ன செய்கிறார் இவர்? பெற்றோருடைய கடமை நிறைவேற்றணுமே, பெற்றோருடைய ஆசை, பெற்றோருடைய கட்டளை கட்டுப்படணுமே, அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றமாக இப்படி தயங்குகிறார். அந்த நேரத்தில் சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் பெற்றோருக்கு பணிவிடை செய்வது இஸ்லாத்தினுடைய முக்கியமான விஷயம் என்று தெரிந்திருந்தும் கூட, ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுகிறார்கள், சஹீஹ் புகாரி முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், அலா உனப்பிஉக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும் பாவங்கள் எது என்பதை பற்றி நான் உங்களுக்கு அறிவித்து தரவான்னு கேட்கிறாங்க. சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன? அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய பாவங்களில் ஒரு பாவமாகும். இரண்டாக சொல்லும்போது உகுகுல் உம்மஹா, உகுகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு மாறு செய்வது, பெற்றோர்களுக்கு மாறு செய்வது இடைவேத்தலுக்கு பிறகு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே இடைவேத்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பாவமாக தான் பெற்றோர்களுக்கு மாறு செய்வது. ஆனால் இப்படி சொல்லக்கூடிய இஸ்லாம் எந்த விஷயத்தில் மாறு செய்யலாம் என்ற ஒரு அனுபவம் நமக்கு வழங்குகிறது. அதுதான் சாத் இப்னு அபி வக்காஸுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. உம்மாக்காரங்க சொல்றாங்க, தாய் சொல்றாங்க, மகனே நீ மரியாதையாக உன்னுடைய மார்க்கத்தை விட்டுவிடு, உன்னுடைய மூதாதனுடைய மார்க்கத்தை பின்பற்ற சொன்னபோது அவர் சொல்லுகிறார், என்ன சொல்ற தெரியுமா? யா உம்மா, என்னுடைய அருமை தன் தாயே, லவ் கானத் லக்கி மிஅத்து நஃப்ஸ் ஃபஹரஜத் நஃப்ஸன் நஃப்ஸன் மா தரக்து தீனி ஹாதா லிஷயின் அபதா, என்னுடைய அருமை தாயே, உனக்கு ஒரு உயிர் அல்ல, இது போன்று நூறு உயிர்கள் இருந்தாலும், ஒரு உயிர் அல்ல நூறு உயிர்கள் இருந்தாலும், அந்த ஒவ்வொரு உயிரும் ஒன்றன் பின் ஒன்றாக அது வெளியேறினாலும், நீ நூறு தடவை செத்தாலும், நான் எந்த கொள்கை ஏற்றிருக்கின்றேனோ அந்த கொள்கை எதற்காக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று நபிகள் நாய் அந்த சாது அபி வக்காஸ் அவர்கள் தாயிடம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இன்ஷி தி பகுலி வைன்ஷி தி பலா தகுலி, நீ விரும்பினா சாப்பிடு, இல்லாம சாப்பிடாம போ அப்படின்னு உறுதியாக சொன்னபோது அந்த தாய்க்கு சாது அபி வக்காசுடைய உறுதி தெரிகிறது.
உடனே செய்கிறாங்க, வித்ரா பண்ணிக்கிறாங்க, அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுறாங்க. இந்த நிலையை பார்த்து சாத் இப்னு அபி வக்காஸ் ரொம்ப மனம் கொந்தளிச்சு போய் மிக வேதனைப்பட்டு நேக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கு வர்றாங்க. அதுக்குள்ள அல்லாஹ் ரப்பல்லா இந்த வசனத்தை இறக்கிறான். இவங்க ரசூலுல்லாஹி சபைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்கபூத் இருக்கக்கூடிய வசனத்தை இறக்கிறான். என்ன வசனம்? வவஸ்ஸைனல் இன்ஸான பிவாலிதைஹி ஹுஸ்னா, நாம் மனிதனுக்கு அவருடைய பெற்றோர்கள் நல்ல முறையில் அழகான நடந்து கொள்ளும்படி நாம் என்ன வசி செஞ்சிருக்கிறோம் சொல்லிட்டு, வைன் ஜாஹதா கலி துஷி கபி மா லைஸ லக பிஹி இல்முன் ஃபலா துத்இஹுமா இலைய மர்ஜிஉக்கும் ஃபஉனபிஉக்கும் பிமாக்கும் தஅமலூன் என்ற வசனம் இறக்கிய போது ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள், சாதே நீங்கள் என்ன செய்து விட்டு வந்தீர்கள், உங்கள் விஷயத்தில் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறானே என்று ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறார்கள். அந்த சாத் அவர்கள் விஷயமாகத்தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது என்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாத் அவர்கள் சாதாரண மனிதர் அல்ல, சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட ஒரு நபர் இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி பல்வேறு உதவிகளையும் அவர்களோடு பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டவர் அவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு மைக்ரேட் பண்ணி ஹிஜர் செஞ்சு வந்த பிறகு நிம்மதியாக ரசூல் ஸல்லல்லாஹு தூங்க முடியவில்லை. உங்களுக்கு தெரியுமா, ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்த பிறகு கூட நிம்மதியாக தூங்க முடியவில்லை. காரணம் என்ன? எதிரிகள் எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு பதட்டத்தில், பயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறிய செய்தி என்ன சொல்றாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு தூக்க கண்ட கட்டுது, ஆனால் நிம்மதியாக தூங்க முடியல. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஆயிஷா கிட்ட, லைதனி ரஜுலன் மின் அஸ்ஹாபி யஹ்ருசுனில் லைலா, லைதனி ரஜுலன் சாலிஹன் மின் அஸ்ஹாபி யஹ்ருசுனில் லைலா, என்னுடைய நபி தோழர்கள், என்னுடைய தோழர்களில் யாராவது நல்ல மனிதர் வரமாட்டாரா, எனக்கு இரவு பாதுகாப்பு தரமாட்டாரா, காவலுக்கு நிற்க மாட்டாரா, நான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்குவேனேங்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆயுதம் வீசக்கூடிய இப்போ ஒரு சத்தம் கேட்குது, ஆயுதம் சுழற்றுவாங்களே இல்லையா, அந்த ஆயுதம் சுழற்றக்கூடிய சத்தம் சலசலப்பு கேட்குது. உடனே யாருன்னு பார்க்கும்போது, எதிரிகளோ யாருன்னு பார்க்கும்போது சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வருகை தர்றாங்க. கேட்க ரசூலா மன் ஹாதா, யார் வந்திருக்கிறதுங்கும் போது சொல்கிறார், நான் தான் சாத் வந்திருக்கிறேன் என்றவர்களே, எதற்காக வந்தீங்க? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் வந்திருக்கேன். ரசூலா விரும்பினா அதுதான், யாரோ பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களான்னு நினைக்கும் போது சாதர்கள் வந்து நிற்கிறாங்க. அவர்களை வந்து அந்த இரவு முழுவதும் ரசூல் ஸல்லல்லாஹு பாதுகாப்பு தருகிறார். இது மட்டுமல்ல, உஹது போர்கள் நடைபெறுகிறதா இல்லையா, அந்த நேரத்தில் எதிரிகளுடைய கை கொஞ்சம் ஓங்கி முஸ்லீம்கள் தோல்வி தழுவக்கூடிய அந்த கட்டத்தில், முஸ்லீம்கள் போர்க்களத்திலிருந்து புறமுது காட்டு ஓடக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னந்தனியாக மாட்டிக்கொள்கிறார்கள். எதிரிகள் அவர் புடை சூட வரும் பொழுது அந்த நேரத்தில் யார்? சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அம்பை எடுத்து எய்து எதிரிகளை விரட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இர்மி ஃபிதாக அபி வ உம்மி, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், மா சமிஅத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்மவு அபவைஹி லி அஹதின் ஹைர ஹாதர் ரஜுல் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபைன்னஹு ஜமா லியௌம் யுஹத் இர்மி ஃபிதாக அபி வ உம்மி. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய பெற்றோர்கள் அர்ப்பணமாகட்டும், என்னுடைய உம்மா என்னுடைய வாப்பா அர்ப்பணமாகட்டும் என்று யாருக்கும் சொல்லவில்லை. சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை தவிர உஹது போர்க்களத்தின் போது அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக எதிரிகளை நோக்கி அம்பை வீசி கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், இர்மி வீசுங்கள், அம்பை எறியுங்கள், ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய உம்மா வாப்பா உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சாத் இப்னு அபி வக்காஸ் ஒரு மிகப்பெரிய படை சேனை தளபதியாக இருந்தார்கள். எல்லா போர்க்களங்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கலந்து கொண்டவர்கள் இந்த சாத் இப்னு அபி வக்காஸ். உஹது, பத்ரு, ஹந்தக்கு, தபூக்கு, ஃபத்ஹு மக்கா இது போன்ற எல்லாரிலும் இருந்தவர்கள். அது மட்டுமல்ல, காதிசியா என்ற அந்த போர் நடைபெற்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு மரணத்திற்கு பிறகு காதிசியா என்ற போர் நடைபெறும் போது கூட அந்த போருக்கு சேனை தளபதியாக பதவி வகித்தவர் இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் கத்தாப் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு அந்த மரண தருவாயில் இருக்கும் பொழுது தனக்கு பிறகு யார் ஹலீஃபாவாக நியமிக்கப்படணும் என்ற விஷயத்தில் தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தில் என்ன செய்கிறாங்க,
ஆறு பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கிறாங்க. ஆறு பேர் கொண்ட குழு, அந்த குழு யார் இருக்கா உங்களுக்கு தெரியும்? அலிப் நபி தாலிப், உஸ்மான் இப்னு அஃபான், அப்புறம் யாரு, தல்ஹா, ஜுபைர், சாது நபி வக்காஸ், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். ஆறு பேர் இருக்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு சயீத் இப்னு அபி வக்காஸ் என்ன செய்கிறாங்கன்னாக்கா, நான் இதுலேருந்து விட்ராயிடுறேன், இதற்கு பதிலாக நான் என்ன செய்யனுடைய பொறுப்பை அப்துல் ரஹ்மான் நவுஃபிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆறில் ஒன்று கழிச்சே எவ்வளோ அது அஞ்சு. அப்போ என்ன செய்கிறாங்க, இன்னும் ரெண்டு பேர் தல்ஹா இருக்கா இல்லையா, அவர் இன்னொரு ஆளும் விட்டு கொடுத்துட்றாரு. அப்போ ரெண்டு பேர் விலகிடுறாங்க, தெரியுதா? பாக்கி திரும்ப இருக்காங்க, மூணு பேர் இருக்காங்க. அப்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, சொல்கிறாங்க சயீத் இப்னு அபி வக்காஸ் சொல்கிறாங்க, இப்போ உஸ்மான் அலியை பார்த்து நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது நாள் விட்டு கொடுங்களேன்ட்டு, ரெண்டு பேர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தான். அப்புறம் தான் என்ன செய்கிறாங்க, அது என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும், இந்த ஹிலாஃபத் எப்படி அமைஞ்சதுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய நீண்ட ஹிஸ்ட்ரி அது, அது சொல்வதற்கான நேரமோ காலமோ இது வரல. ஆக அந்த ஒரு ஹிலாஃபத்தை நியமிக்கக்கூடிய ஹலீஃபாக தீர்மானிக்கக்கூடிய விஷயத்திலும் சாத் பின் அபி வக்காஸுடைய ரோல் ஒரு மகத்தான ரோல். அந்த சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் உமர் பின் கத்தாபுடைய காலத்தில் கூஃபா நாட்டில் கவர்னராக நியமிக்கப்படுகிறார்கள். கூஃபா அந்த நாட்டில் கவர்னராக நியமிக்கப்படும் போது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கூஃபா வாசிகளை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் வாக்கு மீறக்கூடியவர்கள். அரபியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கூஃபி லா யூஃபின்னு, கூஃபாக்காரங்க எப்பொழுதும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டாங்க. ஹசன் ஹுசைன் வந்து கொலை செஞ்ச அலி இப்னு அபி தாலிப் எவ்வளோ பிரச்சனை, கர்பலா எங்கே நடந்துச்சு, இது இது போல பிரச்சனை அங்கே தான் நடந்துச்சு. ஏன்னா கூஃபாங்கிற பெரிய பிரச்சனை, பெரிய பூமி, ஒரு சில இடங்கள் இருக்கா இல்லை ரொம்ப சென்சிட்டிவாக சொல்லுவோம் இல்லையா, இப்போ கோயம்புத்தூருக்கு ஒரு காலத்தில் சென்சிட்டிவாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க, தெரியுதா? அது ஒரு கூஃபாவும் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இடம். அப்போது எப்போ போல பிரச்சனை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை உமர் கத்தாப் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே கவர்னராக நியமிக்கிறாங்க. அவர்கள் சிறந்த முறையில் மக்களை நடத்தி வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் சாத் பின் அபி வக்காஸை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் உமர் கத்தாப் அவர்களுக்கு போகிறது, ஹலீஃபாவுக்கு போகிறது. எந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, இவர் ஒழுங்காக தொழுவது கூட இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒரு சஹாபி பொறுத்த வரைக்கும் தொழாமல் இருப்பாங்க நாங்க, அதில் சொர்க்கத்திற்கு நன்மாரின்னு சொல்லப்பட்ட அந்த சஹாபி தொழுகையில் வந்து அசால்ட்டாக இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. எவ்வளோ துணிச்சலாக என்ன செய்கிறாங்க, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹுனுடைய கவனத்திற்கு இந்த முறையீட்டை கொண்டு போகிறாங்க, இவர் ஒழுங்காக தொழுவது கிடையாது. உமர் கத்தாப் அவர்கள் இந்த கம்ப்ளைண்ட் வந்த உடனே ஒன்றும் சொல்லலை, விட்ரா பண்ணிக்கிறாங்க உங்களை, சாது நீங்கள் வந்துடுங்க மதினாவுக்கு வந்துடுங்கிறாங்க. இவங்களும் ஒன்றும் பேசலை, ஒன்றும் பேசலை, போயிடுறாங்க மதினாவுக்கு போயிடுறாங்க. போய் போய் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது சொல்கிறாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுகை நடத்தினார்களோ அதில் கொஞ்சம் கூட கூடுதல் குறைவில்லாமல் அப்படியே நான் நடத்தினேன். முதல் இரண்டு ரக்காத்துகளை நீளமாகவும் பிந்தி இரண்டு ரக்காத்துகளை சுருக்கமாகவும் தொழ வைத்தேன். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, எந்த குறையும் நான் வைக்கவில்லை என்று சொன்னபோது உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்கிறார்கள், அபு சயீதே நீங்கள் இப்படி நடந்து கொள்கிற நல்லாவே தெரியும், நீங்கள் விளக்கம் தர வேண்டிய அவசியமே கிடையாதுங்கிறாங்க. இருந்தாலும் ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட பிறகு அந்த குற்றத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கணுமா இல்லையா, நிரபராதிரி விடுவிக்கணுமா இல்லையா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்கிறாங்க, குற்றம் இல்லாமல் ஜெயிலுக்கு அடைக்கப்படுறாங்க, வெளியே வாங்கிறதுக்கு வந்தாங்களா, வரல, நான் குற்றமற்றவன், நான் நிரபராதி நிரூபிக்கப்படாதவர்கள், வெளியே வரமாட்டேங்க உட்கார்ந்துறாங்களா இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க, சரி இவர் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கா, சாதாரண குற்றம் அல்ல, பொருளாதார குற்றம் உட்பட, நம்ம மக்கள் அப்படி தான் செய்வாங்க, ஒரு ஆள் பிடிக்கலன்னா உடனே செய்யறது பொருளாதார மோசடி அப்படின்னு வைப்பாங்க இல்லையா, எல்லாம் டெக்னிக்கா, இவங்க சுண்ணத்தை ரசூல் பேணுறது கிடையாது, சுண்ணத்து அந்த மக்களுடைய சுண்ணத்தை பேணுவாங்க. என்ன நடக்குது, நேராக ஒரு டீம் ஒரு குழு அமைச்சு கூஃபாவுக்கு அனுப்புகிறாங்க, போங்க சாதன அபி வக்காஸ் பற்றி என்ன கம்ப்ளைண்ட் அந்த மக்கள் சொல்கிறாங்கன்னு போய் கேட்டுட்டு வாங்கன்னு ஒரு டீம் ஒரு குழு அமைச்சு அனுப்புகிறாங்க. அந்த குழு போகுது, சொல்லுவோம் இப்போல்லாம் அமைக்கிறாங்களா, குழு அமைக்கிறாங்க இல்லையா, உண்மை கண்டு உண்மை விசாரிக்க உண்மை கண்டுபிடிக்கக்கூடிய குழு அமைக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் இவங்க கண்டுபிடிக்கல, அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை புதுசாக ஏதோ இவங்களை கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் இஸ்லாம் அழகான ரூட் போட்டு காட்டுது. அந்த குழு போது கூஃபால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளி வாசலாக ஏறி இறங்கி ஏறி இறங்கி அந்த சாத் பின் அபி வக்காஸை பற்றி விசாரிக்கிறாங்க.
எல்லா பள்ளிவாசல்களிலும் எல்லா மக்களும் அவர்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை முன்வைக்கிறாங்க. கடைசியாக பனு அப்ஸ் என்கிற அந்த கூட்டம் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு இப்ப அந்த பள்ளிவாசல்ல கேட்கும் பொழுது அதுல ஒருவர் உசாமா இப்னு கதாதா, பேர் என்ன, உசாமா இப்னு கதாதா என்கிட்ட சொல்லுகிறார், நீங்கள் அல்லாஹை முன்னிறுத்தி சாத் பின் அபி வக்காஸ் பத்தி கேள்வி கேட்கிறாங்க, எனவே நான் அவரை பற்றி இப்பொழுது நான் சொல்லுகிறேன். லா யுஹ்சினு ஸலா, அவர் அழகான முறையில் தொழுவது கிடையாது. வலா யக்ஸிபு பிஸ்ஸரியா, நியாயமாக பங்கிட்டு தருவது கிடையாது. வலா யஅதுலு பில் கதியா, தீர்ப்பு செய்யும் போது நீதமாக தீர்ப்பு செய்வது கிடையாது. வலா யசீரு பில் மசீர், போர்க்களத்துக்கு கலந்து கொள்வது கிடையாது என்று இந்த குற்றச்சாட்டு சுமத்துகிறார். இந்த தகவல் சாத் பின் அபி வக்காஸுடைய காதுகளுக்கு எட்டியதும் அவங்க என்ன திரும்ப செய்கிறாங்க, ஒன்று செய்யலை, நான் டிஃபென்ஸ் பண்ண மாட்டேன், யார் உள்ளங்களை அறியக்கூடியவனோ கடைக்கண் ஜாடை புரிந்து கொள்ளுவனோ அந்த அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்த போற, கையை உயர்த்துறாங்க, சொல்றாங்க தன் மீது இல்லாத அபாண்டம் குற்றச்சாட்டு சுமத்தப்படும் போது அவளுக்கு எதிராக மல்லு கட்டி நிற்காம படைத்த ரப்பு, ரகசியங்களை அறியக்கூடிய அந்த ரப்பு அவளிடத்தில் கையேந்துகிறாள், சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன் கான ஹாதல் அப்து காம ஃபீமா யகூலு காதிபன் வ காம கியாம ரியாயின் வ சுமஅத்தின் ஃப அதில் உம்ரஹு வ அதிம் ஃபித்னதஹு வ அரிது லில் ஃபித்னா வ அதிம் ஃபக்ரஹு வ அரிது லில் ஃபித்னா. யா அல்லாஹ், இந்த அடியான் என்னை பற்றி குற்ற தகவல் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த அடியான் என்னை பற்றி சொல்லக்கூடிய விஷயம் பொய்யாக இருக்குமே ஆனால் சொல்றாங்க, ஃப அதில் உம்ரஹு, அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடு. நல்ல கதை இருக்க பக்வா நல்ல கதை செஞ்சிருக்கிற நீண்ட ஆயுளை கொடுங்கிறாங்க. அதற்கு அடுத்த கட்டமா சொல்றாங்க, அதிம் ஃபக்ரஹு, நீண்ட ஆயுளை கொடுத்து அவருடைய வறுமையை நிலையாக ஆக்கிவிடு. இன்னும் நாலு பிரச்சனை இல்ல, வறுமையோடு வாழ்ற கஷ்டம் தானே. அடுத்து மூணாவது போடுறாங்க, அவனை குழப்பத்திற்குள்ளாக, ஃபித்னாவுக்குள்ளாக அவனை என்று கையெழுதுகிறார்கள். கடைசியில் யார் சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் மீது இப்படி குற்றச்சாட்டு சுமத்தி சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் அநீதி இழைக்க போட்டு அல்லாஹ்விடத்தில் கரை மீது துவா செய்தார்களோ அது பலிக்குது. எப்படி அப்படிதான் நடக்கு, என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு நீண்ட ஆயுள் கிடைத்து வயோதிக காரணமாக இந்த புருவம் இருக்கு இல்லையா, இந்த புருவம் தொங்கி அப்படியே கண்ணை மறைக்குது. அந்த அளவுக்கு வயது ஆக ஆக என்ன தோல் என்ன சுருங்கி போகுமா இல்லையா, தோல் தொங்கிடுமா இல்லையா, அந்த புருவம் தொங்கி கண்களை மூடக்கூடிய அளவிற்கு வயோதிகம். வழியில் நின்றுகிட்டு யாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, சொன்னா இல்லையா, வறுமையை கூடுன்னு சொன்னாங்களே இல்லையா, ஆயுளை நீட்டி வறுமையை நிரந்தரமாக ஆக்குன்னு சொன்னாங்களே இல்லையா, ஏந்திரார் கையேந்திரார் எஸ் யாசிக்கிறார் பிச்சை எடுக்கிறார். பிச்சை எடுக்கிறது மட்டுமல்ல, செல்ல வழியில் செல்லக்கூடிய பெண்களை என்ன செய்யறாரு, சில்மிஷம் பண்றாரு. அப்ப சில மக்கள் சொன்னாங்க, என்ன இப்படி வயோதிக காலத்தில் இவ்வளோ கழட்டு தளத்தில் வந்து இப்படியெல்லாம் பெண்களோட சில்மிஷம் பண்ணிங்கும் போது, மாதா அஸ்ரவு ஷேகுன் கபீருன் அசாபத்து தாவது சாத், நான் என்ன செய்வேன், இந்த வயோதிகனுக்கு சாதவர்கள் செய்த பத்வா பலித்து விட்டது என்று அவர் கதறி கதறி அந்த தெருக்கள் எல்லாம் கூடிய காட்சி நாம் கண்டோம் என்று அறிவிப்பாளர் அறிவிக்கிறான். ஏன் நபிகள் நாயகம் சல்லலா சொல்லியா, இத்தகி தாவத்தில் மகளும், அநீதி இழைக்கப்பட்டுடைய தாவாவுக்கு பத்வாக்கு நீ அஞ்சிக்கொள், ஏன்னா அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹுக்கும் எந்த திரையும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அநீதி இழைக்கப்பட்டுடைய பிரார்த்தனைக்கு நாம் அஞ்ச வேண்டும் என்ற ஒரு பாடத்தை கூட சாத் இப்னு அபி வக்காஸ் ரதியல்லாஹுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். இந்த சாத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்தாங்க, கிட்டத்தட்ட சில அறிவிப்புகளில் பார்த்தீங்கன்னா 78 வந்திருக்கும், சில அறிவிப்புகளை 83 78 வந்திருக்கு, 83 வந்திருக்கு. 55 ஹிஜ்ரியில் அவர் மரணம் அடைகிறார். அவர் மரணையும் போது வசி செய்கிறார், என்ன வசி தெரியுமா, அவர் இறந்த பிறகு ஒரு என்ன சூஃப் சூஃப்னு சொன்னார், தமிழ் சொல்லுவீங்க உள்ளன் கம்பளி, அந்த கம்பளி ஆடையை வந்து அதையே என்ன செய்கிறாங்க, அதை வந்து கஃபனா போட சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்கும்போது சொல்றாரு, பதில் போர்க்களத்தில் எதிரிகளை நான் சந்திக்கும் போது அந்த ஆடையைத்தான் அணிந்திருந்தேன், எனவே அந்த ஆடையைத்தான் என்னுடைய கஃபனுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கொடுக்க. அடிப்படையில் அவர் ஹிஜ்ரி 55வது வருஷம் 83 அல்லது 78வது வயதில் இறக்கிறாரு.
அவங்களுக்கு ஜனாத் தொழுகி மஸ்ஜித் நபியில் நடைபெறுகிறது. பகி ஜனத்து பகி சொல்ற மாதிரி அங்கே தான் அடக்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்காக வேண்டி அன்றைய காலத்தில் பெண்களும் ஜனாத் தொழுகை நடத்தினார்கள் என்றும் வரலாற்று குறிப்பு. இப்போ தான் ஜனாத் தொழுகை பெண்கள் தொழுதே கிடையாது அப்படிதான் வச்சுருக்கோம் நம்ம, ஏதோ பழக்கத்தில் இன்னும் வரல சரியா. எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு கொள்கையில் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்கள், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை ஒருபோரும் இருந்த போதிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களுக்கு எந்த நிலையில் கட்டுப்பட வேண்டும், எந்த நிலையில் கட்டுப்படக்கூடாது என்று சொன்னானோ அதற்கு ஏற்றாற்போ தன்னுடைய வாழ்க்கை அமைத்து காட்டினார்கள். எனவே தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் விஷயத்தில் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் எந்த ஒரு படைப்பினத்திற்கும் கட்டுப்படக்கூடாது. மற்ற எல்லாம் கட்டுப்படலாம், அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தில் யார் ஏறினாலும், பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது அவருடைய கட்டளைக்கு கட்டுப்படுவது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயமாக இருந்தாலும் சரிதான், ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு மாற்றமாக யார் ஏறினாலும் கட்டுப்படக்கூடாது என்ற ஒரு பாடத்தை ரப்புல் ஆலமீன் சாத் பின் அபி வக்காஸுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறான். எனவே எல்லாம் உள்ள ரப்புல் ஆலமீன் நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாகவும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாகவும் தயவு செய்து அன்றாடம் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் ரப்பிர் ஹம்ஹுமா அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த துவா மறக்காமல் நீ செய்வீங்களா? ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்கள் எங்கள் சிறு வயதில் எப்படி இந்த மாதிரி நமக்கு இரக்கம் காட்டி வளர்த்தார்களோ அவர்கள் மீது இறக்கம் அதான் செய்ய போகிறீங்க. பெற்றோர்களுக்கு இஸ்லாம் எப்படிலாம் கிடையாது, நீண்ட ஒரு சப்ஜெக்டுங்காது. பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன தெரியாத காரணமாக இன்னைக்கு பெற்றோர்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள். உண்மையிலே யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்காங்களோ அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக சொர்க்கம் செல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. அந்த ரசூல் சொன்னாங்க, பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ வயது அடைந்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக யாருக்கு சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் சொல்லியிருக்கிறாங்க. எனவே யாருடைய பெற்றோர்கள் இல்லையோ அவங்களுக்காக பாவ மன்னிப்பை தேடுங்க, துவா செய்யுங்க. குறைஞ்ச பட்சம் காலையில் ஏந்திரிச்ச உடனே அல்லாஹும் மஃபிர்லி வாலிதையா, யாரோ உமாவோ வாப்பாயோ அது தகுந்த மாதிரி துவா செய்ய வேண்டியதுதான். அவங்களோட பாவத்தை மன்னித்தருள், அவனுக்கு கிருபை ரஹம் செய், கிருபை செய், அவங்க சொர்க்கத்தில் கூட நரக நெருப்பிலிருந்து காப்பாற்று. இன்னும் எவ்வளோ துவாக்கள் இருக்குது, அந்த துவாக்களை நம்ம தமிழில் கூட கேட்கலாம், தப்பு கிடையாது. உங்களுடைய பெற்றோர்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், துவா செய்யணும். நீங்கள் செய்ய போகிறாத தான் வேறு எதுவும் செய்யலை. இறந்து விட்ட பெற்றோர்களுக்குள்ள என்ன செய்ய முடியும், அவர்களுக்கு துவாவும் அவருடைய பாவ மதிப்பை தவிர நீங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும்? அது போக ரசூலுல்லாஹி சொன்னாங்களே அஞ்சு விஷயங்கள், அந்த அஞ்சு விஷயங்கள் நம்ம செய்யறவங்க இதை பாருங்கள். ஏன் நான் சில உறவுகள் பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள் பிறகு அப்படியே முடிஞ்சு போயிடும், சரியா போச்சு, சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், தொடர்பு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பெற்றோர்கள் யாரோடு உறவாடினார்களோ அவங்களோட உறவை நம்ம என்ன செய்ய மெயின்டைன் பண்ணணும், அவங்களுக்கு துவா செய்யணும், இஸ்திஃபார் செய்யணும், அவங்க ஏதாவது வசிசினால் வசியத்தை நிறைவேற்றணும், அவர்கள் யாரெல்லாம் எந்த விருந்தாளிகள்லாம் உபசரித்தார்களோ அந்த விருந்தாளிகள் உபசரிக்கணும். என்னுடைய பெற்றோர்கள் ஜீவிய காலத்தில் யாருக்காவது பொதுவாக என்ன செய்வாங்க, எனக்கு ரம்லானுடைய மாதங்களில் சில வந்து உதவி கேட்டு வருவாங்க, சில ஏழைகள் உதவி கேட்டு வருவாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம பெற்றோர்கள். குறிப்பிட்ட சில குடும்பங்கள் வருவாங்க, அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க, அவங்க மரணத்துக்கு பிறகு கொடுக்காம போயிடக்கூடாது. அவங்களுடைய பெற்றோர்களுக்கு பிறகு அவங்க பிள்ளைகள் யாரு கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்து என்ன செய்யணும், அந்த இதை மெயின்டைன் பண்ணும். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நாம் கொள்கையில் உறுதியாக இருந்து நாம் பெற்றோர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்ன என்பதை தெரிந்து அதை நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆற்றிடும் கேட்டுக்கொண்டு இந்த உரையத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரதா அவானா அலில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.